ஹாய் எவ்ரிவன், உங்க அனைவரையும் இந்த ஏப்ரல் 1st ஏப்ரல் ஃபுல் டேயாக உலகம் முழுதும் கொண்டாடப்படுகிற இந்த நாளில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஏப்ரல் ஃபுல் டே எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, 1563 ஆண்டில் ட்ரெண்ட் கவுன்சில் வந்து கிரெகோரியன் கேலண்டருக்கு மாறும்படியாக எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. ஸோ இதன் காரணமாக 1582 ஆண்டில் ஃப்ரான்ஸ் வந்து ஜூலியன் கேலண்டர்லேருந்து கிரெகோரியன் கேலண்டருக்கு மாறினாங்க. ஸோ ஜூலியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் எண்ட் ஆஃப் த வீக்கும் ஏப்ரல் 1st இருக்குல்லையா, ஸோ இந்த நாளில் தான் அவங்க வந்து நியூ இயராக புது வருடத்தை கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த கிரெகோரியன் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லையா, ஜனவரி 1st, ஸோ அந்த நியூ இயர் தான் கொண்டாடுவாங்களாம். இப்படி மாறினது அறியாத சிலர் வந்து இந்த மார்ச் எண்ட் டு ஏப்ரல் 1st தான் நியூ இயரை கொண்டாடுவாங்களாம். ஸோ அவங்கள வந்து இன்னும் இதை அறியாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து பேப்பரில் மீன் மாதிரி வெட்டிட்டு, ஸோ அதை வந்து அவங்க முதுகில் ஓட்டிட்டு அவங்கள ஏப்ரல் ஃபிஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். அதாவது அவங்க இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க, தூண்டில் போட்டதை கூட அறியாமல் மீன் மாட்டுது இல்லையா, ஸோ அதை தான் வந்து ஏப்ரல் ஃபிஷ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து அப்படி தான் சொல்லுவாங்களாம், ஏப்ரல் ஃபிஷ்ன்னு சொல்லி அவங்கள நக்கல் அடிப்பாங்களாம். ஸோ இப்படி வந்தது தான் ஏப்ரல் ஃபுல் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுதுங்க. இது போல் பல கதைகள் ஒவ்வொரு ஊருக்கும் வச்சுருக்காங்கங்க. அது எல்லாத்தையும் நான் சொல்லணும்னா இந்த ஏப்ரல் மாதமே பத்தாது. ஸோ அதனால் இந்த நாளை ஃப்ரான்ஸோடைய நம்ம முடிச்சிருவோம். ஸோ ஏப்ரல் ஃபுல் டே அப்படியும் வந்ததாக கருதப்படுது இந்த ஏப்ரல் ஃபுல் டே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எல்லாருமே நிறைய ஃபன்ஸ் பண்ணுவாங்க, சின்ன சின்னதாக சொல்லி சொல்லி அவங்கள ஏமாற்றி விளையாடுவாங்க. ஆனால் பி கேர்ஃபுல், எந்த விதத்துலேயுமே அவங்க வந்து இருதயத்தை ரொம்ப அதிகமாக பாதிக்காத படிக்க விபரீதமான எந்த விளையாட்டிலையும் விளையாடாதீங்க. ஸோ அதனால் தேவையில்லாத மன வருத்தங்கள் உண்டாகாதபடிக்கு எல்லாருமே கவனம் அது ஏப்ரல் 1st அன்னைக்கு சந்தோஷமாக இருங்க. ஃபுல் அப்படின்னா முட்டாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. வேதத்தில் இதை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சகோதரர்கள், அதாவது இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள் தான் இல்லையா. ஸோ அதனால் நம்ம யாரையுமே பார்த்து என்ன பண்ணக்கூடாது, முட்டாள், உனக்கு அறிவே இல்லை, ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மக்கிட்ட அதுக்கு கணக்கு கேட்பார். ஸோ அவங்களுடைய இருதயம் எப்படி பாடுபடும் அப்படின்றத தேவன் தான் அறிந்திருக்கிறார் இல்லையா. ஸோ அதனால் உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்க. இந்த உலகத்தில் யாரையுமே நாம் மூடன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பலர் நம்மளை பார்த்து முட்டாள், உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாத, ஏன் இப்படி முட்டாள்தனமாக பண்ணுற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். சில நேரங்களில் நம்மளும் சில தவறுகள் பண்ணியிருக்கலாம், அதனால் இப்படிப்பட்ட பேர்களை நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ அப்படி நம்ம இப்படிப்பட்ட வார்த்தைகளால் நம்ம வந்து இருதயம் புண்பட்டுருந்துச்சுன்னா இன்றைக்கி தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் இனியும் தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்மளால் சில விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, நான் ஏன் இப்படி தப்பு பண்ணுறேன், ஏன் அடிக்கடி இதே தப்பு திரும்ப பண்ணுறேன், என்னையே அறியாமல் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களை தேவ கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு நீங்கள் செவி கொடுக்க ஆரம்பிங்க. அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவர் இல்லையா. ஸோ அவருக்கு நீங்கள் செவி கொடுத்து நீங்கள் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் செய்யும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் முட்டாள்தனமாக எந்த காரியத்தையுமே செய்ய மாட்டீங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஞானம் வேணுமா? எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய, ஜனங்களை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய பலர் வந்து மனிதர்களிடத்தில் ஏமாந்து போகிறாங்க. நம்ம முட்டாள்கள் ஆயிடுறோம் இல்லையா. எல்லாரையும் நம்பி 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 இதுவரைக்கும் ஏமாந்துட்டேன், என் லைஃப்பில் நான் முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா மனிதர்களையும் நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு தருவார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படி நீங்கள் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மனிதர்களை நிதானித்து அறிகிற ஞானத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் ஒருபோதும் யாரிடத்துலையும் ஏமாந்து விடாதபடிக்கு தேவன் உங்களை இரத்த கோட்டைகளாக மறைத்து காத்துக்கொள்வார். ஸோ இந்த ஏப்ரல் 1st இதுவரைக்கும் நம்ம மனிதர்கள்கிட்ட ஏமாந்துருந்தோன்னா அது எல்லாவற்றுக்கும் நம்ம முற்றுப்புள்ளி வைத்துட்டோம். ஏன்னா தேவன் தன்னுடைய ஞானத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து நடக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் எப்பேற்பட்ட வஞ்சனையிலையும் நீங்கள் விழாதபடிக்கு தெளிந்த ஆவி உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினால நீங்கள் ஞானமாக இந்த உலகத்தில் நடந்து பரலோக ஞானத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரும் நிரம்பி இந்த பூமியில் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். காட் பிளெஸ் யூ.